இப்படி அண்ணன் கிடைக்கும் போது இவ்வளவு பெருசு வணங்க மறைக்கிறீ அண்ணனுக்கு எவ்வளவு வலிக்கும் அது சொல்லு. யார்கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கோ அவங்க கிட்ட தான் குணம் இருக்கும், அவங்க கிட்ட வாழ்க்கைக்கான நல்ல ஒரு அர்த்தம் இருக்கும். உண்மையா அண்ணா தங்கச்சி நினைச்சான்னா கண்டிப்பா அந்த அண்ணன் வந்து எங்க அடிக்கணும் அங்க அடிப்பான், எங்க ஆறுதான் நிக்கணுமா கண்டிப்பா அந்த இடத்துல ஆறுதான் நிப்பான். அவதான் உண்மையான அண்ணன். பாத்து பாத்தி உனக்கு அம்மாக்கு அப்பாக்கு மாட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை எதுவுமே இல்லையான்னு கேக்குறேன். முடியலடா இப்படா ஒரு அண்ணன் போய் என்ன எப்படி என்னால சொல்ல முடியும். சின்ன வந்தா கூட பாப்பா இது நடந்துருச்சுடா, பாப்பா இங்க போனடா, பாப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, பாப்பா இது உங்க பேசினாங்கடா அப்படின்னு இவ்வளவு தூரம் சொல்றேனே, ஏன் எனக்கு சொல்லாம எனக்கு மறக்க தெரியாதா, என் மறக்க நினைக்க தெரியாதா, நான் எது நடந்தாலும் சின்னதாக நடந்தா கூட தப்பே பண்ணா கூட இது நான் பண்ணிட்டேன்டா, இங்க நான் பேசினேன்டா, இங்க நான் போனேன்டான்னு ஏன் உங்கள்ட்ட சின்ன சின்ன விஷயங்களும் மறுபடி மட்டும் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படி அப்பா சொல்றேன், அம்மா சொல்றேன், ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேனா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், அதையும் தாண்டி என் தங்கச்சி நான் மெயினா சொல்லுவேன். ஏன் சொல்றேன், ஏன் தப்பா நினைக்கணும், நீங்க சரியா நினைக்கணுங்கிறதுக்காகவா, அதுக்கே கிடையாது, நான் உங்ககிட்ட மறைக்க கூட நினைக்கிறேன், நான் உன்ட்ட அண்ணே சொல்லியிருக்கேன், உன்னை பலட்ட சொல்லியிருக்கேன், என் தச்சு அம்மா நினைக்கிறேன் அப்படின்னு. இப்படி இப்படி அண்ணன் கிடைக்கும் போது இவ்வளவு பெருசு வணங்க மறைக்கிறீ அண்ணனுக்கு எவ்வளவு வலிக்கும் அது சொல்லு. மாப்பிள்ளா பட் அதுக்கான தகுதி, அதுக்கான மனசு, அதுக்கான குணம் என் மனசுக்கு இல்ல, என் மைண்ட் நல்லா உணரணும், அவன் நல்லா பாத்துப்பான் அப்படின்னு நீ சொல்லுங்க. அதுக்கான டக்கு நான் பிலி பண்ண மாட்டேன், அவன் பாத்துப்பான் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் நல்லா பின்னாடி நல்லா அலைஞ்சு தெரிஞ்சு அவனுக்கே தெரியும் நல்லா ஒத்து கவனிப்பேன். அப்படி ஒரு பையன் தான் என் தகுதியை ஒத்து கவனிப்பான். ஓகேவா, டக்குலாம் கொடுத்துட மாட்டேன். அப்ப அம்மா சொல்றாங்க சரிடா கொடுத்தலாம் அப்படின்னு, அப்பா சொல்றாங்க கொடுத்தா அப்படின்னு டக்கு நான் போய் ஓகே பா சொல்ல மாட்டேன். நான் அண்ணன் நீ ஓகேவா, என்னடி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றேன், நான் அண்ணன் செஞ்சேன், நானு இதுக்கு மேல என்ன அப்படி இருப்பான் சொல்லு. அடிப்பான் உண்மையா அண்ணா தங்கச்சி நினைச்சான்னா கண்டிப்பா அந்த அண்ணன் வந்து எங்க அடிக்கணும் அங்க அடிப்பான், எங்க ஆறுதான் நிக்கணுமா கண்டிப்பா அந்த இடத்துல ஆறுதான் நிப்பான். அவதான் உண்மையா அண்ணன் வாழ்க்கையில தேவா, அந்த இடத்துல அண்ணன் என்னைக்குமே நிப்பேன், இன்னைக்குதான் இருக்கேன், இதுக்கு மேல கண்டிப்பா நிப்பேன். இப்படிப்பட்ட அண்ணன் கிட்ட போய் இவ்வளவு பெருசா மறைச்சிருக்கியே, எனக்கு எவ்வளவு வலிக்கும் எனக்கு. நான் வந்து வாழ்க்கையில உன்னை அப்படி இப்படி என்னென்னமோ பெரிய பெரிய கனவுலாம் கணக்கிட்டு இருக்கேன், உன்னை அப்படி பாத்து சொல்லணும், இப்படி வைக்கணும், உனக்கு இந்த ஜெயில இதை பண்ணணும், அப்பா அதை கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த பையனுக்கு வந்து இது பண்ணணும், அவ்வளவு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்ல போகணும் சுத்திட்டு இருக்கும் போது தீக்கலன் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுங்கம்மா, எனக்கு வரப்பற குழந்தை நான் இதை பண்ண போறேன்டா, எனக்கு வரப்பற குழந்தை நான் கோட்டை கட்ட போறேன்டா, எனக்கு வரப்பற குழந்தை வந்து நான் இதை பண்ண போறேன், அதை பேசுனது கிடையாது. எனக்குலாம் எனக்கு என்னை பத்தி திங்கே வராது இன்னைக்கு, எனக்கு எனக்கு வர திங்க் எல்லாமே அம்மாவில பாத்துக்கணும், அப்பாவை செம்மையா பாத்துக்கணும், அதை விட பல மடங்கு தங்கச்சி செம்மையா கட்டி கொடுக்கணும். கட்டி கொடுக்கறத விட அவளை நல்லபடியா கட்டி கொடுத்து என் வீட்டுல என் கூட வச்சுக்கணும், அவளை தாங்கணும், அவளுக்கு வரப்போறவ செம்மையா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கணும். கண்டிப்பா இருக்கும்டா. அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் சொல்லணும், மச்சான் பாரு நல்லா நல்லா பண்ணிட்டாவன், அவன் கட்டி விடுறா அவனுக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சொல்லணும். அந்த மாதிரி கடை கண்டிப்பா நான் கூட்டிக்குவோம் ஓகேவா, அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கோன், கண்டிப்பா அம்மா சொல்றான் அப்பா சொல்றாங்க இந்த தானே நான் கட்டி விடுத்தேன் அவனுக்கு, உனக்கா நான் பேசுவேன் அவனை உணர்வுகளையும் அவனை மனசுகளையும் அவன் கூட தங்கி எப்படி இருக்கான் என்னென்ன பண்றான், நான் விட்டு நோக்கம் நல்லா அவன் நான் நான் என் தங்கச்சி கொடுக்க போறேன், எனக்குன்னு எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறேன், எப்படி நான் இப்ப நான் திடீர்னு கொடுத்துருவேன் அப்படின்னு நான் பீ சொல்றேன். என்கிட்ட என்ன வேணாலும் எடுத்துட்டு போட்டான் அவன் ஓகேவா, என் சொத்து எடுத்துட்டு போறான், எனக்கு பெரிய வீடு வீடு எடுத்துட்டு போறான், என் பைக் எடுத்துட்டு போறான், நீங்க அதெல்லாம் மேட்டர் செஞ்சியா, எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, நான் அதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருவேன் அப்படின்னு என்னை பொறுத்தளவு ஒன்னு எங்கிட்ட எடுத்துட்டு போனா சத்தியமா நான் உடஞ்சிரும் சுக்குநூறு ஆயிடுவேன்.
எனக்கு என் தங்கச்சி கடவுள் மாதிரி சாமி மாதிரி. ஏன் போன விட மாட்டேன் சந்தியா அவன, நீயே போனா போட மாட்டேன் சந்தியா தொட்ட நானு. நான் அவன் நல்லா போனா இருந்தாலுமே அவங்ககிட்ட பேசுவேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா இங்க கல்யாணம் பண்ணி அவன் இங்கே இருக்க வச்சுக்கிறேன், உனக்கு காசு இல்லையா ஓகேப்பா நானே இருக்கேன் என் இருக்க காசை வச்சு நீ ஒண்ணு பண்ணப்பா நானும் நல்லா பிசினஸ் நல்லா ஒரு கடையை வச்சுட்டேன் நீ பாத்துக்க. இது மட்டும் தான் நான் எடுத்து எடுத்து நான் பேச மாட்டேறேன். உனக்கு அண்ணனா ஒரு அன்பனா என்ன பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா கரெக்டா பண்ணுவேன். இன்னைக்கு கடைசி வரைக்கும் நீ எப்படி வேணாலும் நல்லா சந்தியா கண்டிப்பா அண்ணங்களும் திட்டம் செய்வான் சொன்னாலும் அடிப்பான் எப்படியும் இல்ல பாப்பா அன்படி கொட்டி கொடுத்துறாது. மத்த அண்ணமே கிடைச்சிருக்கணும் உனக்கு உன்னை இவ்வளவு நல்லவனா இருந்தோ நீ வந்து நீ ஒவ்வொரு டைம் டெஸ்ட் பண்ணி பாக்குறது எனக்கு அதெல்லாம் ஏன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்கலடா லூசு. நான் உன்னை வெறுப்பேத்தி பாக்கலாம் சரி நம்ம நம்மள நம்ம மூஞ்செல்லாம் லவ் பண்ணுவா நீ நம்ப மாட்டேன்னு நினைச்சு எப்படா என்னைய பார்த்து நம்பல. நான் அப்படி நான் உன்ட்ட மறைக்காம இருப்பேனா? நான் உன்னை நம்புறேன் சந்தியா, நான் உன்னை உயிரா பாக்குறேன், நீ உன்னை உயிரா நேசிக்கிறேன் சந்தியா. என் தங்கச்சி அப்படின்னு நான் அதை வச்சுக்கிட்டு நீ சும்மா சும்மா எல்லாத்தையும் விளையாண்டு இருந்துமே நீ இப்படி போட்டு விளையாண்டு இப்படி கடுப்பா சும்மா உங்கள்ட்டே சொல்லிட்டு பயந்துட்டு தான் போனேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளவுதான் இந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகி நான் கூட இருப்பேன். அது இதுன்னு சொல்றேன் நான் நம்பவே முடியல. என்ன சொல்றதுனே தெரியல. என்ன சொல்றது அண்ணனுங்களுக்குனாலே இந்த மாதிரி லவ் விஷயம் அதெல்லாம் பேசினா பிடிக்காது. அவங்க அப்படி இருப்பாங்க நம்ம தங்கச்சிங்க அப்படி சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இது இவன்ட்டு சொல்லும் போது எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறது நான் உண்மையாவே நான் ஏதோ ஒரு போன ஜென்மத்துல ஏதோ நல்லது பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல அண்ணா கிடைச்சிருக்காங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.